ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காரில் கிட்டத்தட்ட ஒரு மிட் பட்ஜெட்டுக்கு மேலே அப்படின்னு சொல்ல முடியும், அதாவது ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற காரில் ஆட்டோமேட்டிக் கார்ஸில் பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக டெமோவோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் கார்ஸில் தான் வந்து இந்த ஆப்ஷனே வருது. அப்போ இந்த பேடல் ஷிஃப்டருங்கிறது எதை ரிலேட் பண்ணி வருது அப்படின்னா, நம்மளோட காரில் இருக்கிற கியரை ரிலேட் பண்ணி வருது, அதாவது டிரான்ஸ்மிஷனை ரிலேட் பண்ணி வருது அப்படிங்கிறது தான் வந்து கண்டிப்பாக இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரை நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்கேஸ் நம்ம கியரை வந்து சடனாக டவுன் பண்ணுறதுக்கோ அப் பண்ணுறதுக்கோ தான் வந்து இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம், சரியா? அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோமேட்டிக் கார்ஸ்னு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஆட்டோமேட்டிக்கில் நிறைய டைப்ஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஏஎம்டி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஏடி அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று டிசிடி அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று சிவிடி அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த ஏஎம்டி அப்படிங்கிற இந்த கார்ஸ் தவிர மீதி கார்ஸில் இந்த பேடல் ஷிஃப்டர்ஸை நீங்கள் மோஸ்ட்லி பார்க்க முடியும். ஏஎம்டியில் இல்லை அப்படின்னா, ஏஎம்டி அப்படின்னாவே வந்து அது ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு மேனுவல் தான், அதை அப்படியே என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட் வந்து நம்ம பண்ணி ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மோஸ்ட்லி இந்த ஏடியிலையும் இந்த சிவிடிலையும் டிசிடிலையும் நீங்கள் இதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, அப்போ இந்த ஆட்டோமேட்டிக் காரில் மேனுவல் மோட் அப்படிங்கிறது ஒன்று எதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் காரில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காரை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அதுவாகவே வந்து என்ன பண்ணுது, இந்த கியர் ரேஷியோவை சேஞ்ச் பண்ணுது. நீங்கள் மேனுவலை கிளச் அமைக்கி மாற்ற வேண்டிய விஷயத்தை காரே டிசைட் பண்ணிவிட்டு அது வந்து சேஞ்ச் பண்ணிக்குது. செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர், தேர்ட் கியர்லேருந்து ஃபோர்த் கியர் அப்படின்னு சொல்லி அதுவாகவே டிசைட் பண்ணி அந்த ஆர்பிஎம் அண்ட் ஸ்பீடை ரிலேட் பண்ணி அதுவாகவே என்ன பண்ணும், உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணும். இப்போ சம்டைம் எனக்கு வந்து சடனாக ஒரு பவர் தேவைப்படுது அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுவல் காரில் டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஃபோர்த் கியர்லேருந்து கியரை தேர்ட் கியர் கொண்டு வந்து ஒரு புல் வந்து நம்ம கொடுப்போம். அப்போ உங்களுக்கு அதிகமாக டார்க் வந்து அந்த இடத்துல கிடைக்கும், நல்ல ஒரு புல் வந்து கிடைக்கும். அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக் காரில் கிடைக்க முடியாமல் போயிடும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேனுவல் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மேனுவல் மோடில் நீங்கள் உங்களோட காரை போட்டுட்டு நீங்கள் கியரை வந்து டவுன் பண்ணலாம், இல்லைன்னா அப் பண்ணலாம். அந்த கையில் நீங்கள் பண்ணுற விஷயத்தை, அந்த கியர் லீவரில் பண்ணுற விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்டேரிங்லேயே உங்களால் பண்ண முடியும், யூஸிங் அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு. அப்போ இதில் என்ன கம்ஃபர்ட் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கையை எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லைனா, நீங்கள் அப்ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட் பண்ண தேவையில்லை. உங்கள் ஸ்டேரிங் வீல்லே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மைனஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகும். அப்போ ரொம்ப பெப்பியாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களோட ஆட்டோமேட்டிக் காரை உங்களுக்கு தேவையான மாதிரி கியர் ரேஷியோவை நீங்களே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ். ஓகே, இப்போ இதில் ஏடி அப்படிங்கிறதுல ஒரு மீனிங் இருக்குது, ஏன்னா அதுலேயுமே வந்து கியர்ஸ் தான் இருக்குது, நீங்கள் கியர் ரேஷியோவை ஈஸியாக மாற்ற முடியும். டிசிடிலையும் அதுதான். அப்போ இந்த சிவிடியில் எப்படி வந்து இந்த கியர் ரேஷியோவை அச்சீவ் பண்ணுறாங்க? இப்போ சிவிடிங்கிறது என்ன அப்படின்னா, கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இன்ஃபினிட்டி கியர் ரேஷியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதில் கியரே கிடையாது, ஒரு பெல்ட்டை வச்சு தான் வந்து உங்களுக்கு பவரே டிரான்ஸ்மிட் ஆகுது. ரெண்டு கோன் வந்து இருக்கும், அந்த ரெண்டு கோன் வந்து அந்த கோனோட டயமீட்டரை வேரி பண்ணும்போது உங்களுக்கு சின்ன வீல் பெரிய வீல், இல்லை பெரிய வீல் சின்ன வீல், அந்த மாதிரி உங்களுக்கு கியர் ரேஷியோ வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கோன் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும், சுருங்கும், அதனால் அந்த டயமீட்டரே உங்களுக்கு வேரி ஆகும். அப்போ அந்த இடத்துல எப்படி வந்து கியரை நீங்கள் ரீச் பண்ண முடியும், ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்னு ஒன்றே கிடையாது அதில். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி காரில் எப்படி உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா, மேபி அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோன் வந்து அப்படியே விரியும் சுருங்கும்னு சொன்னேன், அதை ஒரு 5 ஸ்டேஜாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் அப் பண்ணிங்கன்னா மேபி அந்த கோன் வந்து ஒரு பொசிஷனுக்கு வரும், அடுத்து இன்னொரு தண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னொரு பொசிஷனுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரைப்டாக வந்து அந்த என்லார்ஜை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மூலமாக அந்த பேடல் ஷிஃப்டர்ஸில் ஒரு பவர் வந்து உங்களுக்கு அச்சீவ் பண்ணுறாங்க.
ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படிங்கிறது. இது எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், இது இன்ஜின் பிரேக்கிங் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும், அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ ஒரு டிரைவ் போய் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த டெமோ பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட என்ன கார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹுண்டாயோட கிரெட்டா ஆட்டோமேட்டிக் ஏடி வெர்ஷன் டீசல் வேரியண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது. பேடல் ஷிஃப்டர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே நீங்கள் கியரோட லீவருமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதில் ஃபஸ்ட் நான் என்ன காமிச்சிட்றேன் அப்படின்னா, இந்த மேனுவல் மோடு வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் காமிச்சிட்றேன். இப்போ இந்த லீவர் என்ன பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக கீழே இறக்குறோம். இது வந்து இப்போ டிரைவ் மோடு, உங்களுக்கு இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிளார் அடிக்குது, எஸ் இப்போ டிரைவ் மோடு. இது நம்ம மேனுவல் மோடுக்கு மாற்றணும்னா இந்த லீவர் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல அது பக்கத்தில் மாற்றுறோம். அதாவது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா மீனிங் என்னென்னா, மேனுவலாகவே அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களே வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஸுங்கிறதுல லைட் எரியுது, மேலே வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இதை நீங்கள் நல்லா இப்படி நம்ம ஒரு ஒரு புஷுக்கும் ஒரு ஒரு கியர் மேலே போகும்னு அர்த்தம். கீழே வந்தோம்னா ஒரு ஒரு டவுனுக்கும் ஒரு ஒரு கியர் வந்து கீழே வரும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ வண்டி வந்து இப்போ ஐடியாக நிற்குது, நம்ம வந்து வண்டி இன்னும் மூவிங்கே ஆகலை. இப்படி அயலில் இருக்கும்போது இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே கியரோட நம்பர் வந்து 1 அப்படின்னு இங்கே காமிக்குது. தோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டெப் இப்படி முன்னாடி தள்ளுறேன், அப்போ அப்ஷிஃப்ட் ஆகணும் இல்லையா. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் நம்பர் 2 அப்படின்னு காமிக்குது. இதுக்கு மேலே நான் மறுபடியும் புஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக 3 போகணும்ல, ஆனால் இங்கே வந்து 3 வந்து போகலை, ஸ்டில் 2ல தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ஐடில் கண்டிஷன்லேருந்து காரை மூவ் பண்ணும்போது இந்த செகண்ட் கியருக்கு மேலே உங்களால் இந்த காரை மூவ் பண்ண முடியாது. அப்போ கியர் ரேஷியோ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த கியரையே உங்களால் ஷிஃப்ட் பண்ண முடியும். எய்தர் அப்ஷிஃப்ட்டும் சரி டவுன் ஷிஃப்ட்டும் சரி, அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே தான் இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ்க்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து மேனுவல்லேருந்து ஆட்டோமேட்டிக் மோடுக்கே நான் மாற்றிட்டேன். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து வண்டி வந்து டிரைவ் மோடில் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நான் பேடல் ஷிஃப்டரை யூஸ் பண்ணி இங்கே நான் கியர் அப் பண்ணுறேன், ஏதாவது சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வண்டி வந்து ஆட்டோ ஹோல்டில் இருக்குது, நான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன். எஸ், இப்போ நம்ம பிரேக் எடுத்தோம்னா வண்டி மூவ் ஆகுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அப்ஷிஃப்ட் பண்ணுறேன். உங்களால் என்ன பண்ண முடியல, வண்டியை வந்து எந்த கியரும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியல. பட் இதே இது இங்கே நான் மேனுவலில் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட கியரோட நம்பர் வந்து 1 இருக்குது. இப்போ நான் பேடல் ஷிஃப்டர் பண்ணேன்னா அங்கே 2 ஆகுது, அதுக்கப்புறம் வந்து மேலே போகல. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே நம்ம கியர் ராடில் இங்கே என்ன பண்ணுறோமோ அதையே தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ்லேயும் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் 2லேருந்து மறுபடியும் இங்கே டவுன் ஷிஃப்ட் பண்ணேன்னா அங்கே 1 வருது, அதுக்கு கீழே பண்ணால் ஏதாவது போகுமா அப்படின்னு கேட்டால் நியூட்ரலுக்கெலாம் வந்து போகாது. ஓகே, ஸோ இதுக்கு ஜஸ்ட் காமிக்கணுங்கிறக்காக தான் இப்போ வண்டி நிற்கிற கண்டிஷனில் இப்போ நான் காமிச்சிருக்கேன். இப்போ வண்டியை டிரைவ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறேன், பார்க்கிங் மோடில் இருந்து ஜஸ்ட் நான் டிரைவ் மோடுக்கு மாற்றிருக்கிறேன். இப்போ நம்ம பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, அப்படியே டிரைவ் மோட்லேயே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வண்டியை மூவ் பண்ணுறோம். விச் மீன்ஸ் என்னென்னா வண்டி வந்து இப்போ ஆட்டோமேட்டிக் மோடில் தான் இப்போ வந்து வண்டி ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த கன்சோலோட இமேஜுமே நீங்கள் வீடியோவுமே நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ டி அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கில் டிரைவ் மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அர்த்தம். இப்போ நான் இதை அப்படியே நான் மேனுவல் மோடில் நான் போட்டு காமிக்கிறேன். லீவர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கன்சோலில் உங்களுக்கு இது வந்து மேனுவல் மோடு அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு நம்பர் வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்போ 5 அப்படின்னு காமிக்குதா, இப்போ கியர் வந்து 5th கியரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதை நான் டவுன் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த லீவரை நான் கீழே தள்ளினேன் அப்படின்னா 4, நல்ல ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆனதை நீங்கள் பார்த்தீங்க. இன்னொரு டவுன் கொடுக்குறேன் அப்படின்னா 3 பார்க்கலாம், எவ்வளோ ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நீங்கள் மேலே போகணுன்னா மறுபடியும் நீங்கள் தான் என்ன பண்ணணும், மேனுவலாக இப்படி நீங்கள் புஷ் பண்ணணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் மேனுவலாக நம்ம இந்த லீவரை யூஸ் பண்ணி இந்த கியரை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். இப்போ நான் அகைன் நான் மேனுவல் மோட்லேயே வச்சுருக்கேன். இப்போ நான் பேடல் ஷிஃப்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இந்த லீவரே நான் தொட போகிறதில்ல, கையை வந்து நான் கீழே இறக்க போகிறதில்ல, ஸ்டேரிங்லேயே தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன் பாருங்கள், 4th டவுன் ஆகுதா, ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா உங்களுக்கு தெரியுது. அகைன் டவுன் பண்ணுறேன், 3rd கியரு ஆர்பிஎம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே இதே நான் பேடல் ஷிஃப்டரை வச்சுட்டு 4, 5 சரியா. இப்போ நான் இங்கே லீவரில் பண்ணதை அப்படியே நான் பேடல் ஷிஃப்டரில் பண்ணேன், ரெண்டுக்கும் எந்த சேஞ்சும் கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் கிடச்சிருச்சு அப்படின்னா, நான் கையை எடுத்து இங்கே நான் வந்து மேனுவலில் நான் கியரை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு போக தேவையில்லை. இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா டிரைவ் மோடில் வச்சு நான் பேடல் ஷிஃப்டை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே வந்து இங்கே இருக்கிற இந்த மேனுவல் மோடை
இப்போ ட்ரைவ் மோடுக்கு மாற்றிட்டேன், அங்கே டி அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. இந்த டி மோடில் எப்படி இந்த பேடல் ஷிஃப்டர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வண்டி வந்து ஒரு ஃபிஃப்த் கியரில் தான் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்பீடே நீங்கள் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 80 நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஃபிஃப்த் கியரில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். பேடல் ஷிஃப்டரில் மைனஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து லெஃப்ட் சைடில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா இப்போ என்ன இருக்குது பாருங்கள், அங்கே ஃபிஃப்த்து காமிக்குது, ஃபோர்த்து ரெடியூஸ் ஆகுதா. இப்போ நான் ஃபோர்த்தில் அப்படியே நான் ஸ்ட்ரெச் பண்ணி நான் போகிறேன் அப்படின்னா அது அதிலே போகுதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டெம்பரவரியாக வண்டி வந்து மேனுவல் மோடில் இருக்குது, ஸ்டில் ஃபோர்த்தில் தான் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு. அது எப்போ ஃபிஃப்த்தை மாறுதுன்னா இங்கே மாறிடுச்சு பாருங்கள். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆர்பிஎம் ரீச் ஆயிடுச்சு, ஸ்பீடும் அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக மேனுவல் மோடில் இருந்து டெம்பரவரி மேனுவல் மோடில் இருந்து ட்ரைவ் மோடுக்கு உங்களுக்கு மாறிடும், ரைட். அப்போது ட்ரைவ் மோட்லேருந்து பேடல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, டெம்பரவரியாக ஒரு ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ எப்போ தான் இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பவர் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு புல் சடனாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ட்ரைவ் மோடில் வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேடல் ஷிஃப்டரை டவுன் பண்ணுங்கள். சூப்பராக ஒரு டவுன் கிடச்சிட்டு ஒரு ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மறுபடியும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களாகவே இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதுவாகவே கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுன்னா கியரை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பட் அது என்ன பண்ணுது, ஆர்பிஎம் 3000 வரைக்கும் போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுது. உங்களுக்கு பெட்டராக மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்க்ரீஸையும் நீங்களே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதில் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போது ஃபஸ்ட்டு ரீசன் பேடல் ஷிஃப்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சடனாக ஒரு புல் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்பர் 2 என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஜின் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இன்ஜின் பிரேக்கிங்கிறத எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் நம்மளோட பெடல் பிரேக்கிங்கை தவிர இன்ஜின் பிரேக்கிங் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எஃபெக்டிவாக ஒரு பிரேக்கிங் ஒரு எமர்ஜென்சி டைமில் கூட உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இந்த இன்ஜின் பிரேக்கிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவை இருக்கும். அப்போ என்ன அந்த இன்ஜின் பிரேக்கிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து நீங்கள் காலை எடுக்கிறீங்களோ அது வந்து இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை ஆகும். பட் ஸ்டில் அந்த கியர் ரேஷியோவை நல்லாவே நீங்கள் டவுன் பண்ணும்போது பயங்கரமாக ஒரு இன்ஜின் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேடலை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு புல் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 மேலே வந்து வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு சடனாக வந்து ஒரு இன்ஜின் பிரேக்கிங் தேவை இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், டக் 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 டக்னு நீங்கள் பாருங்கள், தெரியுதா, நல்லாவே நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிட்டு திருப்பியும் நீங்கள் ஒரு டவுன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆர்பிஎம் ரீச் ஆகும் போது தான் அந்த டவுனே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபிஃப்த்தில் இருந்து செகண்டுக்கு போக முடியுமா அப்படின்னா அதை அலோவ் பண்ணலை. பட் தேர்டுக்கு நம்மளால் வர முடிஞ்சது, ஆனால் நல்ல ஒரு இன்ஜின் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு கிடைச்சது, ரைட்டா. அப்போ இந்த பேடல் ஷிஃப்டரில் நீங்கள் பண்ணும்போது ஒரு மீனிங்ஃபுல்லாக தான் அது வந்து உங்களை அலோவ் பண்ணும். நீங்கள் ரொம்ப ரிவ்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து சும்மா விளையாட்டுக்காக நான் வந்து 5வதுலேருந்து 1st கியர் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் வர முடியாது. ஆட்டோமேட்டிக் கார்ஸில் அது மீனிங்ஃபுல்லாக உங்களை அலோவ் பண்ணுற கியர் ரேஷியோக்கு தான் உங்களை வந்து அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ். அப்போ இது எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் காரை ஒரு மேனுவல் மாதிரி நல்ல பெப்பியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பேடல் ஷிஃப்டர் சூப்பராக வந்து உங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ஆட்டோமேட்டிக்லேயே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மைலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவாகவே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு கியரை வந்து என்ன பண்ணலாம், அப் ஷிஃப்ட் பண்ணுற நீங்கள் பேடல் ஷிஃப்ட்லேயே உங்களால் பண்ண முடியும். அப்போது தேர்டில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஃபோர்த்துக்கு வேணும். ஏன்னா மேனுவலில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்பிஎம் வந்து ரொம்ப ரைஸ் ஆக விட்டுலாம் நம்ம கியர் மாற்ற மாட்டோம். மைலேஜுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1500 ஆர்பிஎம்லேயே நம்ம மாற்றிடுவோம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த பேடல் ஷிஃப்டரில் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், சரியா. ஸோ இதுதான் வந்து இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெமோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.